அனைவருக்கும் வணக்கம். சட்டமங்கலத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மாதந்தோறும் ₹1000 வாங்கக்கூடிய பெண்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள், என்ன புதிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மார்க்க மாஸ்க் இப்போ பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மாதந்தோறும் ₹1000 வாங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் மாதம் முதல் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையாக ₹1000 அவரவர் வங்கி கணக்கில் கொடுக்கப்பட்டு வராங்க. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு வந்து இன்னும் கொடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி வந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 5ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் கண்டிப்பாக ₹1000 வர வைக்கப்படும். கூடுதலான நபர்களுக்கு இந்த மாதம் கொடுக்கப்படும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று நாளை நாட்கள் மாணவ மாணவிகளுக்கு அவரவர் வங்கி கணக்கில் உயர்கல்வி படிப்பதற்கு ₹1000 நாளை நாட்கள் அவரவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. எப்போதுமே மாதந்தோறும் 7ஆம் தேதி மாணவ மாணவிகளுக்கு ₹1000 அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அந்த மாதங்களில் 5ஆம் தேதி மகளிர் உரிமை தொகையாக ₹1000 அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் ரேஷன் அட்டைதாரர்கள் தற்போது பயன்பெறும் வகையில் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் விலை மலிவாகவும் ஒரு சில பொருட்கள் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வராங்க. அதே போல் ரேஷன் கடைகளில் 2 தவணை 1 தவணை 3 தவணை அப்படின்னும் கொடுக்கப்பட்டு வராங்க. அதாவது அரிசி பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே விற்பனை செய்யப்பட்டு வராங்க. ஆனால் குறிப்பிட்ட நேரங்களில் அரிசி கோதுமை மட்டும் கொடுப்பாங்க. குறிப்பிட்ட நேரங்களில் பருப்பு பாமாயில் அப்படின்னும் 2 தவணை 3 தவணை ஒரு சில ரேஷன் கடையில் கொடுக்கப்பட்டு வராங்க. இது எல்லாமே இதற்கு பிறகு இருக்கக்கூடாது. ஒரே முறை மட்டுமே அனைத்து பொருட்களும் மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். வெயில் காலம் தோங்கிவிட்டதால் பொதுமக்களுக்கு இதனால் தேவையில்லாத அலைச்சல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரே தவணையில் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி தற்போது உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க. ரேஷன் அட்டைதாரர்கள் அலைக்கழிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று அது மட்டுமல்லாமல் உணவு வழங்கல் துறை மற்றும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தொடர்ந்து அதிரடியாக ஆய்வில் ஈடுபட்டு ஒரே தவணையில் பொருட்களை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் அனைத்து பொருட்களும் ஒரே தவணையாக கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.